இது நாம் பெருமை கொள்ளும் நேரம். எங்கும் ரஜினி, எதிலும் ரஜினி அப்படிங்கிறது நீங்கள் தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவில் பார்த்துருப்பீங்க, ஜப்பானில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், தர்பார் அங்கே ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன அந்த முதல் நாள் எல்லா காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்போ அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அதற்கு அடுத்த 3 நாட்கள் படம் திரையிட்ட இடங்கள் எல்லாம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றது. நேரடியான ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம ஒரு தகவலை கொடுக்குறோன்னா அது அதிகாரப்பூர்வ தகவலாக இருக்கணும். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு சொல்லிட்டு நமக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போகக்கூடாது, கரெக்டா? ஒரு தகவல் கொடுக்குறோன்னா அது ஆணித்தரமாக பாருங்க, கரெக்டா? ஒவ்வொரு நாளும் காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டே இருக்கு. அதாவது ஒரு திரையரங்கில் நமக்கு அதை கேள்விப்பட்டோம், ஃபஸ்ட்டு அவங்க 3:10 போட்டிருக்காங்க, அதுக்கடுத்தது 3:10, 5:07 எங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, படம் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, ஆதித்ய அருணாச்சலம் டேக் சார்ஜ் எங்க, ஜப்பான்லங்க கொண்டாடுறாங்களாங்க ரசிகர்கள். இதை நம்ம கேட்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸ்நாக்ஸா இருக்கட்டும், பாப்கார்னா இருக்கட்டும், எங்கும் எதிலும் ரஜினிகாந்த் எங்க, ஜப்பானில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அப்படிங்கும் பொழுது ஒரு தமிழனாக நீங்கள் பெருமைப்பட வேண்டிய நேரம்ங்க. அதாவது யோசிச்சு பாருங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்மளுடைய உணவு வகைகளை, நம்மளுடைய பண்பாடை எல்லாத்தையும் கொண்டு போய் ஜப்பானில் அவர் இறக்குமதி செய்கிறார். அதற்கு அபரிமிதமான ஆதரவு அங்கேருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இது ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இல்லையா. ஏன், நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஜப்பான் நாட்டுக்கு சென்றிருந்தார். அப்போ கூட அவர் அந்த பெருமையாக சொன்னார், முத்து படத்தை பற்றி பேசினார். இதெல்லாம் வந்து அப்படியே இதெல்லாம் பேசும்போது அப்படியே செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஒன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா 2.0. இந்த வசனம் வந்து சங்கர் எழுதியிருக்காரு அப்படின்னா, அதுக்குள்ளே 1008 விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இவர் ஒருவரே எங்கே திரையிட்டாலும் வெற்றியை ருசித்து கொண்டிருக்கும் அந்த ஒரு மாமனிதனாக பாற்று கொண்டிருக்கிறார். இப்போ தர்பார் வந்து ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிற செய்தி உங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான மகிழ்ச்சியை தருது அப்படின்னு சொல்லுங்கள். வசூல் வாரி குவிக்குதாங்க தலைவர் வேற லெவல்.